ஹாயால் திஸ் இஸ் அ பிக் ஷாட். லைக் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பிக்சரை வந்து கட் பண்ணுறது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் க்ரியேட் பண்ணி கட் பண்ணி மேக் பண்ண ஒரு பிக்சர். லைக் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து பிக்சாட்குள்ளே போகிறோம். ஸோ பிக்சாட்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம ஆல் ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு நம்ம எந்த ஃபோட்டோ கட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ எடுத்து கட் அவுட்குள்ளே போயிட்டு அந்த ஒரு மேன் மாதிரி இருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு பர்சன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஆக்சுவலாக அவங்களே கொடுத்துட்டாங்க, அதையும் ஆல்மோஸ்ட் கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அது இல்லாமல் அதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டாக அந்த பேக் சைடில் லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ சென்ட்ரலில் இருக்கிறது எரேஸ் பண்ணுறது, அந்த பக்கம் இருக்கிறது ரீஸ்டோர் பண்ணுறது, நம்ம அழிச்சது திரும்ப வேணும்னா கூட நம்ம அதால் லைன் பண்ணி நம்ம அதை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுமோ அதையும் ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நியூவாக நான் இப்போ தான் வந்து புதுசாக கற்றுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் போக போக யூ ஹாவ் டு ஈஸிலி லேர்ன், சீக்கிரமாக உங்களால் அதை கற்றுக்க முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம், எரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எரேஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கரை நம்ம ரெடி பண்ணுறோம் குயிக்காக. ஸோ இந்த மாதிரி பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்லோவாக பண்ணி பாருங்கள், தென் அழகாக எரேஸ் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். சைஸை வந்து சின்னதாக்கிக்கோங்க, ரொம்ப பிக் சைஸாக இருந்தால் உங்களுக்கு எரேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டிக்கர் வந்து ரெடி, சேவ் ஸ்டிக்கர் கொடுத்துட்றோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு பிக்சாட்குள்ளே போகிறோம். தென் பேக்ரவுண்ட் போகிறோம். பேக்ரவுண்ட் எனக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ நான் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். சி ஆல், நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது ஃப்ரீ பேக்ரவுண்டில், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம நிறைய பார்க்கலாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதை செலக்ட் பண்ண போகிறேன்னா ஐ சூஸ் ஒன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ டேக் திஸ். நான் அந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஃப்ரீ பேக்ரவுண்டில் அந்த இது இதை எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ நான் அந்த கட் பண்ண அந்த ஸ்டிக்கருக்குல ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு நான் இந்த பேபி ஸ்டிக்கர் நான் கட் பண்ணி வச்சுருந்தது அங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து மேக் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து புட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேவ் கொடுக்குறோம். மேலே இருக்க அந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்றோம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிக்சர் இது தான் என்னோடய கேலரிக்குள்ளே இருக்கும். So, thank you so much for watching.